அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8/1/2022 நடந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ லெவல் நடந்ததில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா 2022 நடந்த முதல் எக்ஸாம். இது நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக உங்களால் வந்து குரூப் ஃபோர் குரூப் டிஏக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? பழைய புக்கில் கேட்பாங்களா புது புக்கில் கேட்பாங்களாங்கிற டவுட் வந்து இதுலேருந்து உங்களுக்கு இதாகிடும். பழைய புக்லேயும் கேட்டிருக்காங்க, சில கொஸ்டின்ஸ் புது புக்லேயும் கேட்டிருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு புக்லேயுமே மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்கிறதுனால நீங்கள் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பழைய புக்கில் எயித்து புக்கில் கேட்ட சம்ஸுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் குரூப் டிஏக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது சரிங்களா? ஃபுல் மெத்தடெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்தா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும்தான் நான் போட போகிறேங்க. பாருங்கள், ரூபாய் 1500 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி சரிங்களா என்ன கொடுத்துருக்கா? கூட்டு வட்டி வீதத்தில் 1852.20 ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகள், அவன் கேட்குறது எத்தனை வருஷத்தில் அப்படி மாறும் அப்படிங்கிறாங்க. நம்ம காப்ஷன் 2, 5, 4, 3 கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபுல் மெத்தடில் போட்டிங்கன்னா போடலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமில் எப்படி போடுறது அப்படின்னு நான் பார்க்குறேங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க? 1852. ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட அசல் எவ்வளோ? பிரின்ஸிபல் 1600. ஓகேங்களா? 1600 ரெண்டு கழிச்சோம்னு உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 2, 5, 2 ஒரு 252 நமக்கு வந்து வட்டி கிடச்சிருக்குது. எவ்வளோ கிடச்சிருக்குதுங்க? 252 வட்டி கிடச்சிருக்குதுங்க. இது எப்படி நான் ஆன்சர் பண்ண போகிறேன்ங்கிறது பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 5%. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5% கொடுத்துட்டாங்க. இப்போ 2 வருஷம்னா நான் வந்து ஃபுல்லாக முழுசாக போட போகிறதில்ல, பார்த்தவொன்னே ஆன்சர் பண்ண போகிறேங்க. 5% 2 ஆண்டுகளாக இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ்? 10% நமக்கு வட்டி கிடச்சிருக்கும். இது கூட்டு வட்டி தான். ஏறக்குறைய 252 சம்திங் எது வருதோ அதுதான் நம்ம ஆன்சரை கிளிக் பண்ண போகிறோங்க. இல்லை முழுசாக போடுவோன்னா என்னோடய யூடியூப் வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போது 10% அப்படின்ட்டாங்க. 10% எவ்வளோங்க? 1600. 1600 10% எவ்வளோன்னா 160. நமக்கு எவ்வளோ வரணும்? 252 சம்திங்கில் வரணும். ஸோ 2 ஆண்டுகள்ங்கிறது வராதுங்க. அதுக்கடுத்தது 5 ஆண்டுகள், அதே 5% பாருங்கள். இங்கே ஆண்டு மாறுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. இந்த 1600 25% எவ்வளோங்க? 1600 25% எவ்வளோன்னா 400. நமக்கு எவ்வளோ தேவை? 252 தான் தேவை. ஸோ 252 விட அதிகமாக போயிடுது, இதுவும் ஆன்சர் இல்லை. அதுக்கடுத்து 4% சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க? அதே 5%. எவ்வளோ வருஷத்துக்கு இங்கே? 4 வருஷமாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? 20%. 20% 1600 20% எவ்வளோங்க? 320. நமக்கு எவ்வளோ தேவை? 252 சம்திங்கில் வரணும். அப்போது நமக்கு இங்கே யாரும் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 5% × 5 இப்போது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷம்னு போட்டோம்னா 15%. 15%ங்கிறது எவ்வளோ? 1600 15%ங்கிறது பார்த்தீங்கன்னா 240. நமக்கு நியரஸ்ட் வேல்யூ எது வருதோ, இருக்கு இல்லையே ரொம்ப நியரஸ்ட் வேல்யூ எது இருக்குதோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ 3 ஆண்டுகள் அப்படின் என்றால் நமக்கு வந்து 3 ஆண்டுகளில் அது 1852.20 கிடைக்கிறது அப்படின்னு வந்துடுங்க. இது வந்து ஆப்ஷன் வச்சு போடுறது. எனக்கு ஆப்ஷன் வேண்டாங்க சார், நான் ஃபுல் மெத்தடில் போடுறேங்க சார் அப்படின்னா எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள். நமக்கு வந்து ஏஸ் யூஸ்வல் நமக்கு எவ்வளோ? 252.20 என்னது? நமக்கு வட்டி கூட்டு வட்டின்னுட்டாங்க. கூட்டு வட்டிங்கிறது என்னது? வட்டிக்கு வட்டி போடுறது. இப்போ 1600 ஃபஸ்ட் இயர் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? 5% வட்டினா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்க? 80 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? இதே 80 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 80 ரூபா. இதே 80 ரூபாய்க்கு இன்னொரு 5%. இது வந்து செகண்ட் இயர், இது என்னது? 2வது வருடம். 2வது வருடத்துக்கு 80%க்கு 80 ரூபாய்க்கு ஒரு 5% வட்டி போடுங்க. எவ்வளோ வருதுங்க 5%னு போட்டிங்கன்னா? 10% 8னா 4. ஓகேங்களா? எவ்வளோ வரும்? 4. அப்போ பார்த்தீங்கன்னா 80 + 4 எடுத்துட்டோம்னா 84. 3வது வருஷத்துக்கு என்ன வரும்னா இந்த 84க்கு ஒரு 5% வட்டி போடுங்க. 5% வட்டிங்கிறது நமக்கு என்ன வரும்? 4.2. எவ்வளோ வருங்க? 5% வட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு 4.2. ஓகேங்களா? அப்போது 84 + 4.2 அப்போது 88.2 டோட்டலாக 2
பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று 25 ஓகேங்களா, 252 ரூபாய் 20 பைசா சரியாக போச்சுங்களா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 ஆண்டுகளில் 252 ரூபாய் 20 பைசா. இது வந்து தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செய்ய போச்சு. அப்போ 3 ஆண்டுகளில் 252 ரூபாய் 20 பைசா அப்படின்னு வந்துடுதுங்க. நீங்கள் வித்தவுட் ஃபார்முலா இல்லாமல் ஈஸியாக இந்த செம்மை ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 1200 5% 80, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி போடுங்க, 80 குறைஞ்ச பர்சன்டேஜ்னால் 84, 84 குறைஞ்ச பர்சன்டேஜ்னால் 84.42, அப்போ 88 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 252 ரூபா. அப்போ 3 ஆண்டுகளில் இந்த 1852 ரூபாய் 20 பைசாவாக மாறுகிறது. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பது எத்தனை விகிதம் ஓகேங்களா. இப்போது இது வந்து 666 கிராம், இது என்னது கிராம், இது எவ்வளோங்க கிலோகிராம்னுட்டாங்க, கிலோகிராம் எவ்வளோன்னா 6. இப்போது இது எவ்வளோ விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கிராம், இது கிலோகிராம். அப்போது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம், கிராமாக மாற்றிக்கலாம். கிராமம் மாற்றினோம்னு என்ன வரணும், இன்ட்டு இதை வந்து கிராமம் மாற்றோன்னா இது 666 அப்படியே இருக்கும். இதை வந்து இன்ட்டு 1000 என்ன வந்திருக்கும், 1000 போட்டிங்கன்னா 6000. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எதால் கேன்சல் பண்ணலாங்க ரெண்டையுமே, 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 1666 1666 1666, இது பார்த்தீங்கன்னா 1666 000. அப்போ ஆன்சர் என்னென்னா 111000. இதனோட விகிதம் எவ்வளவு, 111000 விகிதம் என்பது 111000. அவ்வளோதாங்க ஆன்சர் ஓகேங்களா, வெரி சிம்பிள். இதை மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், RUXAD எனில் அடுத்த எண் இந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க, குரூப் 2 கேட்ட கொஸ்டின்ஸுங்கிறதுனால நல்லா பாருங்கள். இதை ஓரியன்டாக நமக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. RUXAD அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம பாருங்கள், RUXAD இப்படி கொடுத்துட்டாங்களா. இப்போது நீங்கள் கொடுத்த ஏபிசிடி வள வளன்னு எழுது, அதுங்க ஃபஸ்ட்டு ஆர் கடத்த நம்பர் என்னது, ஏபிசிடி ஆர் ஆர் கடத்த நம்பர் என்ன, ஆறுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் டிங்கிற நம்பருக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது, யூ வந்திருக்குது ஓகேங்களா, புரியுதுங்களா, எஸ்டியூ. அதுக்கப்புறம் யூவுக்கு அடுத்தது யூவி ஓகேங்களா, வி டபிள்யூ கடத்தினது எக்ஸ் வந்திருக்குதுங்க. இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் புரியுதுங்களா, வி டபிள்யூக்கு அப்புறம் இது வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் யூவி கடுத்து எக்ஸ் வந்திருக்குதுங்க. எக்ஸுக்கு அடுத்தது என்னது, எக்ஸுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு, ஏ. அப்போது வந்து 2 தான் வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன வந்திருக்கு, அப்போது பிசிடி. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும், ஏபிசிடிஇ, டி கடத்தினது இஎஃப். அப்போது இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு, ஜி. இதோடய ஆன்சர் என்னது, ஜி பார்த்திங்களா, இப்படி தான் வரப்போகுது. அப்போது இதோடய ஆன்சர் என்னென்னா நமக்கு வந்து ஜி, இதோடைய ஆன்சர் என்ன, ஜி ஓகேங்களா. ஓகே அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதை மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஏபிசிடி எழுதாதீங்க, ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள், நம்ம கேட்டிருக்கிற அடுத்த சம் பார்த்திங்கன்னா 840 168 42 14 7 எனில் அடுத்த எண் காண்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எடுத்த உடனே பேசிக்காக கூட்டல் தொடரில் வந்திருக்குதா, அடுத்தடுத்து கூட்டல் தொடரில் வந்திருக்குதா, கழித்தல் தொடரில் வந்திருக்குதா, பெருக்கலா வகுத்தலான்னு பார்க்கணும். அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த தொடர் ஏறிக்கிட்டே போச்சுன்னா பாருங்கள், 840 அப்புறம் அதிகமாகிட்டே போச்சுன்னா கூட்டலை கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி பெருக்கலாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும், கழித்தலாக இருந்தால் இதை விட இது சின்னதாக இருக்கும், வகுத்தலாக இருந்தால் சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. அப்போது நமக்கு கொடுத்துருக்குறது என்னென்னா 840 168 42 14 7 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறப்போ ஒன்று கழித்தலாக இருக்கும், இல்லாட்டி என்ன இருக்கும், வகுத்தலாக இருக்கும். அப்படி இல்லாட்டி தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரப்போ கழித்தல்லாம் ஒரே மாதிரி யூனிக்காக வந்திருக்கும், இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ வகுத்தலாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்த ரெடி வகுத்து பாருங்கள் சரிங்களா. இது வந்து எதால் 162 வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 840 சரிங்களா டிவைடட் பை 168 வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா
அப்படியே வகுத்தீங்கன்னா 5 ஓகேங்களா அப்போ இது வரும் 5 ஓகேங்களா திருப்பி இதையும் இதையும் வகுத்தால் நமக்கு என்ன வரும் 168 சரிங்களா டிவைடட் பை 42 போட்டோம்னா இது இதை கேன்சல் பண்ணுங்க 1 42 42 அப்ப 2 42 பாத்தீங்கன்னா 84 4 42 168 அப்ப 4 அப்போ 4 டிவைட் பண்ணா இந்த நம்பர் கிடைச்சிருது அதே மாதிரி பாருங்க 3 டிவைட் பண்ண 42 3 டிவைட் பண்ணிருக்காங்க அடுத்து 7 டிவைட் பண்ணிருக்காங்க 2 டிவைட் பண்ண 7 அடுத்து 7 எதால டிவைட் பண்ணா அதாவது 5 டிவைட் பண்ணியாச்சு 4 3 2 அடுத்து 1 7 1 டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும் 7 அப்ப ஆன்சர் என்னன்னா 7 1 டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்னா 7 அப்ப ஆன்சர் என்னதுங்க இதுக்கு நமக்கு 7 இதுதாங்க ஆன்சர் ஓகேங்களா இதோட ஆன்சர் என்னன்னா பாருங்க 7 ஓகேங்களா 5 டிவைட் பண்ணா 168 4 3 2 அப்புறம் 1 டிவைட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் இந்த சம்முக்கு வந்து 0 னு போட்டுருப்பீங்க அது ஆன்சர் தப்புங்க 7 ஓகேங்களா ஓகே அடுத்த சம் போயிடலாங்களா பாருங்க அடுத்த சம் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அதே வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அதே வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர் அதே வேலையை பி மட்டும் தனியே எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் ஓகேங்களா பாருங்க நமக்கு கொடுத்துருக்குறது ஏ ஒரு வேலையை 12 மணி நேரத்துலேயுமே பி ப்ளஸ் சி அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க 3 மணி நேரத்திலும் ஏ ப்ளஸ் சி 6 மணி நேரத்திலும் இது ஃபுல் மெத்தட் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்துக்குங்க நான் இப்போ ஷார்ட்கட்டில் அதை போட போகிறேங்க எனில் பி மட்டும் தனியாக செய்தால் எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க இதை மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோனு எல்சிஎம் எடுத்துக்கோங்க கொஸ்டின் புரியுதுங்களா பாருங்கள் கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஏஎன் பி ஏ 12 மணி நேரத்துலேயுமே பிசி 3 மணி நேரத்துலேயுமே ஏசி 6 மணி நேரத்துலேயும் முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து நமக்கு என்ன வரும் 12 டோட்டலாக நம்ம 12 பொருள் செய்யணும்னா ஏ வந்து 1 ஏவோட கெப்பாசிட்டி 1 ஹவர் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோங்க 1 பியோட 1 ஹவர் கெப்பாசிட்டி எவ்வளோ பி ப்ளஸ் சி 1 ஹவர் கெப்பாசிட்டி எவ்வளோங்க 4 ஏ ப்ளஸ் சியோட 1 ஹவர் கெப்பாசிட்டி எவ்வளோங்க ஏ ப்ளஸ் சிக்கோட 1 ஹவர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 ஓகேங்களா இது வந்து 1 மணி நேரம் ஆற்றல் இங்கே இருக்கிறது என்னது 1 மணி நேரம் கெப்பாசிட்டி ஓகேங்களா இப்படி போட்டாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து ஏ ப்ளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்கிறாங்க 2 செய்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏசி இதில் ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளோங்க 1 மணி நேரத்துக்கு 1 ஏ மட்டும் இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் சியோட கெப்பாசிட்டி 2 இதில் ஏவோட கெப்பாசிட்டி 1னா சியோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும் 1 சியோட கெப்பாசிட்டியும் 1 அப்படின்னா ஏ 1 செய்கிறாரு சி 1 செய்கிறாரு அதுதாங்க அர்த்தம் ஓகேங்களா இது முடிஞ்சது அப்புறம் இங்கே பாருங்கள் பிசி இருக்காங்களா சியோட கெப்பாசிட்டி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோங்க 1 பி ப்ளஸ் சி சேர்ந்தாங்கன்னா 4 செய்கிறாங்க சி எவ்வளோ செய்கிறாரு 1 அப்போது பி ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ செய்கிறான்னு அர்த்தம் 3 பி வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்வாருங்க 3 சரிங்களா அப்போது 1 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ செய்கிறாரு பி வந்து 3 செய்கிறாரு அப்போ இந்த 12 எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பார் அப்போ 12 டிவைடட் பை 3 தனியாக செஞ்சார்னா 4 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்கிறாரு 3 இந்த 12 செய்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரமாகும் 4 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் புரியுதுங்களா அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாளையுமே பிசி 3 மணி நேரத்துலேயுமே ஏசி 6 மணி நேரத்துலையும் செஞ்சு முடிக்கிறாங்க எனில் பி மட்டும் தனியாக செய்தால் எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பார் அங்கிறது தான் நமக்கு கொஸ்டினுங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு க்ளூ நமக்கு வந்து ஏ தனியாக கொடுத்துருக்குறத க்ளூ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் இங்கே வந்து பிசி இருக்கிறதுனால இதில் ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சி வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்கிறாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா கண்டுபிடிச்சிட்டோம்னா 1 அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சி வந்து 1னா இவர் எவ்வளோ 3 அப்போ 12 டிவைடட் பை 3 4 இது ஃபுல் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் வெரி சிம்பிள் ஓகேங்களா ஓகே அடுத்த சம் போயிடலாங்களா ஓகே அடுத்த சம் பாருங்கள் ஓகே அடுத்த சம் பாருங்கள் 6வது சம்மு ரூபாய் 15625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால்
வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியினை காண்க அப்படின்ட்டாங்க. நம்ம கேட்குறது என்னென்னா, கூட்டு வட்டி இங்கே கொடுத்துருக்குறது என்னென்ன, ஆண்டு வட்டி வீதம், ஆறு மாதத்துக்கு எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்குது அப்படின்ட்டாங்க. சரிங்களா, காலா அடுத்த சம் பாருங்கள், ரூபாய் 15,625 ஆறு மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியினை காண்க. இது ஃபுல் மெத்தட்னு எல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. நான் எப்படி இதை வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ண போகிறேங்கிறது பாருங்கள். நமக்கு என்ன க்ளூ எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்கங்கிறது பாருங்கள். நமக்கு க்ளூ வந்து ஃபஸ்ட்டு காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னுட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்குறது ஆண்டு வட்டி வீதம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு அப்படின்னா மூணு, அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் காலாண்டு. அப்போது 16 வந்து காலாண்டுக்கு ஒரு முறை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 4% கண்டுபிடித்தால் போதும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்ட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர், 2வது 3 மாதத்துக்கு, ஓகேங்களா. டோட்டலாக 6 மாதங்களில் 2 முறை 4% கண்டுபிடித்தால் போதும். கூட்டு வட்டிங்கிறது என்னது, வட்டிக்கு வட்டி போடுறதா கூட்டு வட்டி, ஓகேங்களா. இப்போது நமக்கு பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோன்னா, பிரின்ஸிபல் அமௌண்ட்டு 15,625 4% வட்டி வீதம். சரிங்களா, ரெண்டு டைம் கண்டுபிடிக்கணும், இங்கே போட்டிருக்க ரெண்டு டைம் கண்டுபிடித்தால் போதும், ஓகேங்களா. இப்போ 4% பாயிண்ட்டெல்லாம் வருது, எப்படி நம்ம போடுறதுங்கிறதுக்கு இது சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரின்ஸிபலுங்கிறது எவ்வளோங்க, பிரின்ஸிபலுங்கிறது 100%, 100%ஐ எதால் வகுத்தால் 4% கிடைக்கும், 25 வகுத்தால். அப்போது இந்த 100%ஐ 25 வகுத்தால் 4% கிடச்சிருமா பாருங்கள், 15,625. இதை வந்து 25 வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 6 25 150, மீதி எவ்வளோங்க, 6 2 25 50, மீதி 12 5 625. அப்போ முதல் 3 மாதத்திற்கு எவ்வளோ வரும், 625 கிடைக்கும். சரிங்களா, ஃபஸ்ட் குவார்ட்டர் முதல் 3 மாதத்திற்கு என்ன வரும்னா, 3 மாதத்திற்கு 15,625 4% அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்க போகுது, டோட்டலாக 625 கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ கிடைக்குதுங்க, 625. இந்த 625 ஒரு 4% கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஒரு 4% நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 625 ஒரு 4%. அதே மாதிரி தாங்க, 625 போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 25, ஒரு 25 ரெண்டாவது 6 மாதத்துக்கு கிடைக்கும். 625 ப்ளஸ் ஒரு 25 கூட்டினீங்கன்னா 650. அப்போது 6 மாதம், முதல் 6 மாதம் இது, செகண்ட் சரிங்களா, இரண்டாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டால் நமக்கு ஃபஸ்ட்டு 625 கிடைக்கும், அப்புறம் 650 கிடைக்கும். அப்போது 5 சரிங்களா, 7 இது போட்டிங்கன்னா 12. அப்போது 1,275 கூட்டு வட்டி எவ்வளோன்னா, 1,275. இதோட கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா 1,275. ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி சம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ங்கிற மாதிரி ஒரு சம் நான் வந்து என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கிறது ரூபாய் 8,000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டி தொகையுடன் 9,261 ஆகும், எனில் கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்ட்டாங்க. சரிங்களா, இப்போது நம்ம வந்து இது வந்து ஃபுல் மெத்தடில் போட்டுட்ருக்காதிங்க, சிம்பிளாக நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 3 ஆண்டுங்கிறது கொடுத்துட்டா 8,000 இந்த சம்திங்கில் எது நியரஸ்ட்டாக வருதோ அதாக தான் ஆன்சர் இருக்குங்க. சரிங்களா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 9,261, அசல் எவ்வளோங்க, 8,000 கழிச்சிங்கன்னா 1,6,2 சரிங்களா, 1,261 தாங்க நமக்கு கிடைக்க வேண்டியது. எவ்வளோ, 1,261. நீங்கள் ஃபுல் மெத்தடில் போடுங்க, வேண்டாங்கல எப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுங்கிறது பாருங்கள். நமக்கு ஸ்டாண்டர்டாக வேணான்னு சொல்லிட்டா 3 ஆண்டுகள் அப்படின்ட்டாங்க. ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்கிறது 3 ஆண்டுகள் அப்படின்னு அவன் சொல்லிட்டான், இது வந்து மாறாது. நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு, 1,261 வரும்னு. சரிங்களா, அது நியரஸ்ட்டாக நமக்கு வர வேண்டியது 1,261 வரும்னு. நமக்கு 3 ஆண்டு நம்ம க்ளூ கொடுத்துட்டான், இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத வச்சு அப்படியே மாற்றிட்டு வாங்க. 3%னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 9%. எதுக்கு இந்த 8,000 ரூபாய்க்கு 9%ங்கிறது, சரிங்களா, 8,000 ரூபாய்க்கு 9%ங்கிறது எவ்வளோப்பா,
எவ்வளோன்னு எடுத்துட்டிங்கன்னா 8.9% நமக்கு எவ்வளோ தேவை 1261 தேவை. அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்கலாம். அதுதான் ஏன்னா கூட்டு வட்டிங்கிறப்போ நியரஸ்ட்டாக வரும், அதனால தான் அப்படி போடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூணு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து என், இது வந்து ஆர். ஆரை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறாங்க. 3 ஆண்டுகள், அதே 3 ஆண்டுகள். இந்த ஆர் சேஞ்ச் பண்ணிங்க, நெக்ஸ்ட் என்ன வருதுங்க, 4 வருது. 3 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 12%. இந்த 8000 ரூபாய்க்கு 12% எவ்வளோங்க, 10% 800, 2% எவ்வளோ, 160. அப்போ பார்த்தீங்கன்னா 960. நமக்கு எவ்வளோ வேணும், 1261 வேணும். ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்புறம் பாருங்கள் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மூணு இது சேஞ்சஸ் ஆகாதுங்க, இயர் அப்படியே தான் இருக்கும். 5 இப்போ இது கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னா 5 × 3 = 15. 15% எவ்வளோப்பா பாருங்கள், 8000க்கு 15% 1200. நமக்கு என்ன வந்துருச்சு, நியரஸ்ட் வேல்யூ 1261. 1200 ஏறக்குறைய இது தான் வேணால் நீங்கள் இதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அவன் வந்து 3 இது மாறாது, 2% எவ்வளோ, 10. இந்த 8000க்கு வந்து எவ்வளோ வரும், 800. நமக்கு இதுக்கு நியரஸ்ட்டாக, ரொம்ப நியரஸ்ட்டாக எது இருக்குது, இது தான் இருக்குது. அப்போ எத்தனை சதவிகிதம் இது, 5%. ஆன்சர் என்னென்னா 5%, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதை மாதிரி போடுங்க, என்னங்கிறது மாற்றாதீங்க. இதை மட்டும் மாற்றிட்டே வந்தீங்கன்னா எது நியரஸ்ட் வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேங்க. அடுத்த செம் பாருங்கள், 8வது செம்மு. 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது, 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும். மாடுகளின் எண்ணிக்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கள், அதாவது ஆட்கள் நாட்கள் மாதிரியே தாங்க. 12 மாடு 10 நாளில் மேயுது, 20 மாடு அப்போ எத்தனை நாளில் மேயும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஆட்கள் அதிகமாகிறப்ப நாட்கள் குறையும், சரிங்களா, மேயிற எண்ணிக்கை குறையும், அவ்வளோதாங்க. ஆட்கள் நாட்கள்னாலே எதிர்மாறல் தான், சரிங்களா. எதிர்மாறல் என்ன பண்ணோன்னு இந்த 10 அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்குங்க. நேர்மாறல தலைகளை திருப்பி எழுதணும். ஆட்கள் நாட்கள் அதாவது எண்ணிக்கை அதிகரிக்க நாட்கள் வந்து என்னாகும், குறையும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னு உங்களுக்கு என்ன வரும், இதை கேன்சல் பண்ண 2, இதை கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 6 நாட்கள். அப்போது 6 நாட்களில் மேயும், எத்தனை நாட்களில் மேயும், 6 நாட்களில் மேயும், அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஓகே. அடுத்த சம் பாருங்கள், எக்ஸ் ரேஷியோ 4/9 3/11 ரேஷியோ 5/33 அப்படின்ட்டாங்க. மதிப்பு காண்க, மதிப்பு காண்கன்னு இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலுங்களா, ஓகே. அப்போது எக்ஸ் இன்ட்டு 5/33 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், 4/9 × 3/11. இது எதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5/33 இங்கே என்ன வந்திருக்கும், 4, இது பெருக்கணும் 33. இது இந்தால போகிறப்ப என்ன ஆகும், நமக்கு தலையில மாறுமா, 4/33 இது என்ன வரும், 33/5. இந்த இது கேன்சல் ஆகிரும், மீதி என்னது 4/5. இதோடைய ஆன்சர் என்னென்னா 4/5, அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள், ஓகேங்களா, ஓகே ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாங்களா, இப்போ பாருங்கள் அடுத்த சம்மு எப்படி போடுறது அங்கிறது பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்து, அடுத்த சம் பாருங்கள், மீ போவா காண்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இதோட மீ போவா காண்க அப்படின்ட்டாங்க. சரிங்களா, என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு HCF நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ, HCF கண்டுபிடிக்க போகிறோம். வெரி சிம்பிள், இதை மாதிரி சம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். HCFோட கண்டிஷன் என்ன, இது ஃபஸ்ட்டு டேர்ம்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் டேர்முக்கு வச்சுக்கலாம் கமா கொடுத்ததுனால. இந்த 2 டேர்ம்லேயுமே பொதுவாக வரணும்னு, அப்புறம் அடுக்கு வந்து பொதுவாக இருக்கணும், கம்பல்சரி 2 டேர்ம்லேயும் இருக்கணும். 2 டேர்ம்லேயும் இருந்தால் அடுக்கு சின்னதாக இருக்கணும், அதுதாங்க. ஓகேங்களா, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இப்படி இருக்குதுங்களா. இதை நான் என்ன பண்ண போகிறேன், பொதுவாக இதிலிருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடச்சிருச்சுங்களா. இதில் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துருக்குமா. 2வது டேர்ம் பாருங்கள், எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் ஓகேங்களா. இதில் என்னென்னலாம் பொதுவாக இருக்குது அங்கிறது பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பொதுவாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது, இந்த டேர்மில் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சுன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் வெளியே வந்திருக்கு, மீதி
एक्स இந்த டம்ல என்ன இருக்குது x2 வெளிய எடுத்தாச்சு அப்ப இங்க 1 தான் இருக்கும் இங்க வந்து எனக்கு y3 ல எடுத்துட்டோம்னா y2 தான் இருக்கும் மீதி ஒரு y இருக்கும் ஓகேவா இப்போ இதுதாங்க டம் x x y x2 y2 x y நமக்கு ரெண்டு டம் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் ரெண்டுலயுமே பொதுவா இருக்கணும் எதெல்லாம் பொதுவா இருக்குதுன்னு பாருங்க x இதுலயும் இருக்குங்களா இதுலயும் இருக்கு ஓகே y இதுல இல்ல சோ இது வராது அதே மாதிரி x plus y ரெண்டுலயுமே இருக்கு அடுக்கு சின்னதா இருக்குது எழுதணும் இப்போ x x ஸ்கொயர் அடுக்கு சின்னது என்னது x ஓகேங்களா இங்க என்னது x plus y ரெண்டுலயுமே இருக்குனால இதுதான் ஆன்சர் x into x plus y இதுதாங்க ஆன்சர் ஓகே நாம பார்ட் 1 பார்த்தாச்சுங்க பார்ட் 2 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி